இன்னொன்று வந்து எப்படி ஒதுங்கினோன்னு பாத்தீங்கன்னா பயந்து பயம்தான் வந்து நானுடைய பிறப்பிற்கு காரணம். பய உணர்ச்சி, பிடிப்பு உணர்ச்சி, பயத்துனால பற்றுகிறது, எதையோ பற்றுகிறது. அதெல்லாம் குணங்கள் வேலை பண்ணது. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதுல என்ன சொல்றாங்க, மூன்று குணங்கள் எழுதுறேன் உங்களுக்கு தெரியும். மூன்று குணங்கள் வந்து மாயாசக்தியாக பிரபஞ்ச மனமாக தோன்றுகின்றது அப்படின்றாங்க. அதுல முதல் குணம் வந்து சத்வகுணம். குணம் சொல்றோம்ல, சாந்தமா இருப்பார் இவரு, எல்லாருக்கும் உதவி பண்ற குணம், அன்பா இருக்கிறவர் அப்படின்லாம் சொல்றோம்ல. அந்த மாதிரி இந்த சத்வகுணம்ன்றது அப்படியே ஆழ்ந்த உறக்கம் உணர்வு மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க. நெகட்டிவ் கிடையாது, பாசிட்டிவும் கிடையாது, ஆனா முழுசா பொருந்துவாங்க, இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வருவாங்க, புரியுதுங்களா, தெளிவா இருப்பாங்க. அவங்க கிட்ட நிறைய எண்ண ஓட்டங்கள் ஓடல, உணர்ச்சிகள் ஓடல, அப்பதான் நான் ஆளு ஃபுல்லா இருக்க முடியும், கரெக்டா? நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு எங்கேயோ உலகம் பூரா நினப்புகளா போயிருந்ததுதானே, பழசொல்லியும் எதிர்காலத்தையும் நோக்கி, அப்ப அந்த குணம் இருக்காது. சோ அந்த மாதிரி சத்வகுணம்ன்றது முதல் குணம். இந்த சத்வகுணத்தை நோக்கி தான் நம்ம போறோம். இப்ப நீங்க பண்ண பண்ண என்ன ஆகும், நீங்க 24 மணி நேரத்தை இதுல போட போட என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் நல்ல தெளிவு வரும். இப்ப என்னவா இருக்கும், உணர்ச்சியும் எண்ண ஓட்டங்களும் மறைப்பா இருக்கு, சதா மறைப்பா இருக்கு. யார் யாராவோ இருந்துட்டு இருக்கோம், சும்மா போற எண்ணம் அப்படியே வந்து நம்மள கொள்ள கொண்டு போயிடுது. நம்மன்றது என்ன, சைலன்ஸையும் ஸ்டில்னஸையும், சைலன்ஸும் ஸ்டில்னஸும் கோட்டை. அத மூன்று குணங்கள் மயமாக நம்மளுடைய நான்பாவே மறைக்கு. சத்துவகுணம், இன்னொன்று வந்து ராஜச குணம், இது வந்து அலைச்சல், அதாவது எப்பப்பாறு வந்து நாட்டம், புறநாட்டம், எழுந்துக்கிற எண்ணம் வந்து அதுக்கு வேண்டிய ஒரு வீச்சு இருக்கு, அதுக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அதுக்குள்ள ஒரு தேடுதல் இல்லை. தேடுதல்னா என்ன தேடுதல், பொருள் தேடுதல், சுகம் தேடுதல், சௌகரியம் தேடுதல், பணம் தேடுதல், எல்லாம் இமேஜஸ். சண்முக சுந்தரத்துக்கு உள்ள இருக்கிறது பூரா இமேஜஸ், இமேஜஸ் பூரா வேலை பண்ணிக்கிட்டே இருக்கு, ஒண்ணு மத்தி ஒண்ணு. அதுக்குண்டான வீரியம் இருக்கு ஒண்ணு ஒண்ணுத்துக்கும். இப்ப இந்த பல்பு வந்து சாதாரணமா எரியல, தொடர்ந்து கரண்ட் வந்துகிட்டு இருக்கு, புது கரண்ட். அத போல பெரிய மெய் உயிர், மெய் உணர்வு, மெய் இருப்பு, மெய் அறிவு தொடர்ந்து அங்கேருந்து இவங்க உறிஞ்சிக்கிறாங்க. உறிஞ்சி உறிஞ்சி பழக்கப்பட்டவங்க இவங்க. உறிஞ்சி போயர் எவர், மரமுகமா இருக்கிற நான் பாவம், மரமுகமா இருக்கு ராஜச குணம், அப்புறம் தாமச குணம். சரி, இந்த மாதிரி இது இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, மூன்று குணங்கள் என்ன பண்ணுது, இது வந்து இதுவும் வந்து அந்த ஆன்ம பொருளுக்கு அந்நியமா இல்லை, ஆழ்ந்த உறக்கத்துக்கு அந்நியமா இல்லை. ஆன்ம பொருள், ஆன்ம பொருள் சொன்னா நான் நீங்க என்ன போனோம், நேரடியா எல்லாரும் அங்க பரம ஞானிங்க, எல்லாரும் உள்கடந்த கடவுளர்களே, சண்முக சுந்தரமே இல்லை. இப்ப இந்த வெள்ள வெள்ள தாள்ல வெள்ள ஸ்கிரீன் வச்சுக்கோங்க, சினிமா ஸ்கிரீன், இந்த வெள்ள ஸ்கிரீன்ல இந்த ஆளுக்கு, இந்த ஆள் வந்து ஒரு பிரதிபலிப்பு, அந்த வெள்ள ஸ்கிரீனுக்கு அது தெரிய வேண்டிய அவசியமே இல்லை, அது இதெல்லாம் விளக்கல. ஆனா வெள்ள ஸ்கிரீன்ல எது வேணா விளங்கப்படும், அதாவது என்ன சொல்ற, கண்ணாடின்னு வச்சுக்கோங்க, கண்ணாடி, கண்ணாடி வந்து எதை வேணா விளக்கும், ஆனா விலங்கு அது என்ன என்ன பிரதிபலிப்பை விளக்குதோ அது வந்து இதால உற்பத்தி பண்ணப்பட்டது இல்லை, இது தானா உற்பத்தி ஆகுது, தான் ஒதுங்கிறதுனால உற்பத்தி ஆகுது. அதுக்குதான் அந்த சினிமா காட்சியை காமிச்சேன், சினிமா காட்சியில வந்து அந்த கேரக்டர் அந்த உணர்ச்சியோட இருக்காரு. நீங்க இப்ப வந்து பயம் வருது அப்படின்றீங்க, புரியுதுங்களா? ஆனா நீங்க வந்து எப்பவுமே கண்ணாடிக்கு அந்நியமா உங்களுக்கு இருப்பே இல்லை, ஆழ்ந்த உறக்கத்துக்கு அந்நியமா உங்களுக்கு இருப்பு இல்லை, உங்களுக்கு பயத்துக்கு இருப்பு இல்லை. அதனாலதான் பயந்தவன் யாரு, சண்முக சுந்தரத்துக்கிட்ட யாருப்பா பயப்படுறது அப்படின்னு பாருவ. திருப்பி நீங்க எல்லாத்தையுமே பார்ப்பவனற்ற பார்வைங்க, அது பார்ப்பவனற்ற பார்வைன்னு கூட உள்ள சொல்லி கொடுக்கல யாருமே, புரியுதுங்களா? இப்ப உள்ள திங்கிங் பண்றவங்க யாரோ நினைச்சுக்கிட்டு திங்கிங் பண்றோம், நாம நினைச்சுக்கிட்டு திங்கிங் பண்றோம். சரி, அதை போய் இப்படி பண்ணி அப்படி பண்ணி அப்படி பண்ணி அப்படின்னு நம்மளுக்கு பேசிக்கிறோம், கரெக்டா? இதை எப்படி முடிச்சிடலாம், அதை எப்படி பண்ணிடலாம், இது கிடைச்சிடும், இது கிடைக்காது, என்ன பண்றது, இப்படி ஆகிப்போச்சு, கஷ்டமாயிப்போச்சு, பயமா இருக்கு, அப்படி இப்படின்னு விதவிதமான உணர்ச்சிகள் வந்து தொடர்ந்து வந்து பேசப்படுவது நானாது. அந்த நானை தூக்குறது தான் இப்ப மொத்த சாதகமும். நான் இல்லாம என்ன ஓடட்டும் பாருங்க,
எப்படி இருக்கு பாருங்க, வீரியம் இல்லாம கிடக்கும். நீங்க எரியறத புடுங்குறீங்க கொஞ்சம் கொஞ்சமா, பார்வை மூலமா, அதே பார்வையிலேயே உரம் ஊட்டாம எரியறது பிடிங்கன்னா கொதிக்கிறது நின்று போயிடும். கொதிக்கிறது என்ன, உணர்ச்சிகளும் எண்ணங்களும். அதெல்லாம் இது அடிப்படையா வச்சுக்கிட்டு வருது, இந்த உடம்பை அடிப்படையாக வைத்து கொண்டு வருகின்றது. இந்த முக்குணங்களும் வந்து யாருக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா நான் பாவத்திற்கு வருகிறது. நான் என்னாலே அதுக்குள்ள வந்து உப குரூப் என்னுடைய குரூப் இருக்கு, சரிங்களா? அதனுடைய உப குரூப் என்னுடைய குரூப் இருக்கு. மொத்தத்துல வந்து இது இல்லாம இருக்க மாட்டோம். எப்பவும் எழுந்து விழிச்சதுலேருந்து தூக்கத்துல எழும்ப வைப்பதே இவைகள் தான், உணர்ச்சிகள், எண்ணங்கள். இவைகள் எதை பற்றி கொண்டு எழுகின்றது, நான் பாவம், நேரடியா உடம்ப, சரிங்களா? உடம்ப பிடிச்சுக்கிட்டு வருது.